ஓம் ஏகதந்தாய வித்மஹி வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாம். வணக்கம். உங்கள் ஜோதிடர் மகாராஜன். குருபெயர்ச்சி பலன்கள் 2020-21. தமிழுக்கு சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி குரு பெயர்ச்சியாகிறார். அப்போ தனுசு ராசிக்கு இதுவரை தனது ராசியிலேயே நின்ற குரு பகவான் இப்போது மகர ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். வீரமும் விவேகமும் கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, வரும் குரு பெயர்ச்சிக்கு பிறகு எதையும் சாதிப்பீர்கள், எண்ணியதை நடத்தி காட்டுவீர்கள். ஜென்மக்குரு சீதையை வனத்திலே சிறை வைத்தது போல் நீங்களும் எதிலும் இதுவரை சிக்கி தவித்தீர்கள். பற்றாக்குறைக்கு சனியும் கேதுவும் ஜென்மத்திலேயே அமர்ந்து சிரமங்கள் நிறைய தந்தார்கள். இவர்கள் மூவரும் மாறிய பிறகு வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு இதுவரை தடங்கல்கள், சிக்கல்கள், மன நிம்மதியின்மை, எடுத்த காரியங்களில் தோல்வி ஆகிய விஷயங்களை இதுவரை சந்தித்த இந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு ஒரு சிறந்த முன்னேற்றத்தை அனுபவிக்கப் போகின்றனர். இந்த தனுசு ராசிக்கு குரு ரெண்டாம் இடத்தில் அமர்ந்தாலும் அவர் நீசநிலையை அடைவார். அதாவது குரு ரெண்டாம் இடத்தில் அமர்ந்து நீசநிலையை அடைவார். அவர் நீசபங்கம் பெறும் என்பது அந்த ராசிக்கு இரண்டாம் இடத்துல அதே இடத்துல திரும்பவும் சனி வரும்பொழுது அது நீசபங்க யோகமாக மாறும். அதனால் இந்த சனி வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செயல்படணும். அப்போ ராசிக்கு ஏழாம் இடத்துலையும் கேது அமர்ந்து பல இன்னல்களை தந்து எடுத்த காரியங்களில் தோல்வியை சந்திக்க வைத்த ராகு பகவானும் இப்போது ராசிக்கு ஆறாம் இடத்துல அமரப்போகிறார். அப்போ தனுசு ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்வதற்கு இந்த கிரக நிலைகள் அனைத்தும் சிறப்பாக அமையப் போகின்றன. அதனால் இந்த குரு பெயர்ச்சி ஆனவுடன் உடல்நலத்தில் பல தொந்தரவுகள் தந்தாலும் அந்த குருவோடு சனி சேரும் பொழுது அது நீசபங்கம் என்ற நிலையை அடைவதால் உடல்நலத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் அகலும். அப்போ இது வரைக்கும் உடல்நலத்தில் குருவும் சனியும் சேர்ந்திருந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுத்த கிரகங்கள் இனி அந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு உடல் தெம்பாகவும் மனம் தெளிவாகவும் மாறும். இரண்டில் அமரும் குரு பார்வை நீசபங்கம் அடைந்ததனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும், தனவரவு தாராளமாகும், இதுவரை வராத பணங்கள் வரும், வந்த பணத்தை சேமிப்பீர்கள், கடன்கள் கட்டுக்குள் வரும். இப்போ கடன் கொடுத்து ஏமாந்தவர்கள் இனி அவர்களிடமிருந்து பணத்தை பெறுவதற்கு பவருண்டு, குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும், கணவன் மனைக்குள் இருந்த பிரச்சனைகள் அகலும். அதாவது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் இவர்களால் நன்மை ஏற்பட வாய்ப்புண்டு. அப்போ தனுசு ராசிக்கு ஆறாம் இடத்தை குரு பார்ப்பதனால் இந்த ஆறாம் இடம் என்பது நோய் எதிரி கடன் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடமாகும். இந்த ஆறாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது கடன்கள் கட்டுக்குள் வரும் அல்லது கடன்கள் அடைந்து போகும், இனிமேல் கடன் வாங்க வேண்டிய அவசியங்கள் ஏற்படாது, எதிர்ப்புகள் விலகும், எதிரியும் நண்பனாவார்கள். சில பேருக்கு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜென்மத்திலேயே சனியாக இருந்ததுனால இது ஜென்மச்சனி, ஜென்மக்குரு, ஏழு கேது, அதாவது ஏழில் ராகு போன்ற விஷயங்கள் இருந்ததுனால உடல்நலத்தில் பல தொல்லைகள் தந்ததுனால இந்த உடல்நலத்திலையும் மிகவும் சிறப்பாக இருக்கும். அப்போ இதுவரைக்கும் நோயில் இருந்தவங்க நோய் நொடிகள் குறையும், அந்த நோயிலிருந்து மீளுவார்கள். அப்போ ராசிக்கு ஜென்மத்திலே அமர்ந்ததால் சில ஆண்கள் பெண்களுக்கு திருமண தடையாகவே இருந்தது. இப்போ எவ்வளோ பார்த்தும் திருமணம் கைகூடி வரலை, அதை திருமணத்தில் நடத்த முடியலன்னு சோர்ந்து போனவங்களுக்கு இந்த குரு பயிற்சியால் திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா இதுவரைக்கும் இருந்த திருமண தடை விலகும். ஆண்கள் பெண்கள் திருமணத்தை நோக்கியுள்ளோர் அல்லது பிரச்சனையில் உள்ளவர்கள்லாம் இந்த திருமணம் கட்டாயம் நடக்கிறதுக்கு இந்த குரு பயிற்சியால் யோகம் நிறைய உண்டு. அப்போ காதல் திருமணம் காதலில் தடையாக இருந்தவங்க இவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகள் மாறி காதல் திருமணம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் நண்பர்கள்
நண்பர்களால் ஆதாயம் உண்டு. இதில் பார்ட்னர் தொழில் செய்பவர்கள், அதில் பிரச்சனை ஏற்பவர்கள், அதையெல்லாம் வந்து தடை நீங்கி அந்த தொழிலில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் ராசிக்கு எட்டாம் இடத்தையும் இவர் குரு பார்வை பெறுவதனால உடலில் இருந்த பிரச்சனைகள், அதாவது கோற்று வழக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள், சிக்கல்கள், இதையெல்லாம் இந்த குரு பயிற்சியால் மாறும். அதாவது வம்பு வழக்குகள் இந்த போன்ற விஷயங்களில் இருந்ததெல்லாம் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு மிகுந்த ஒரு நற்பலனை தருவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. சில பேருக்கு நீண்ட தூர பயணம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதிலிருந்த நெருக்கடி எல்லாம் குறையும். அதனால் இந்த குரு பயிற்சி தனது இருக்கும் இடத்துல ரெண்டாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்தையும், ராசிக்கு எட்டாம் இடத்தையும், ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் குரு பார்ப்பதனால ஒரு மிகுந்த ஒரு நற்பலனை தருவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்போ அது தனுசு ராசிக்காரர்களுக்கு தனது குரு பார்வை என்பது ராசிக்கு பத்தாம் இடத்துல விழுது. பத்தாம் இடம் என்பது ஒரு தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம். இந்த ஜீவனஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது அரசு உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு உயர் பதவி கிடைக்க வாய்ப்பு உண்டு. விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் செய்துக்கலாம். உயர் அதிகாரிகள் தனக்கு கீழ்நிலையில் இருப்பவங்களுக்கு அவர்களால் நன்மை ஏற்பட வாய்ப்பு உண்டு. உயர் பதவி கிடைக்கும். இந்த அரசு உத்தியோகத்தை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதற்கான முயற்சியை செய்யலாம். ஏன்னா குரு பத்தாம் பார்வையாக, பத்தாம் இடத்தை பார்க்கும்பொழுது, அதாவது ஒன்பதாவது பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கும்பொழுது தொழில், ஜீவனம், உத்தியோகம் போன்ற விஷயங்களில் சிறப்பாக நடைபெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்போ உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா உத்தியோகத்தை தேடிக்கிட்டு இருக்கிறவங்க, அதுக்காக இதுவரைக்கும் கஷ்டப்பட்டவங்களுக்கு இந்த உத்தியோகம், இந்த குரு பயிற்சிக்கு பிறகு கண்டிப்பாக உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ தொழில் செய்கிறவங்கன்னு பார்த்தோம்னா, தொழில்களில் இதுவரைக்கும் பல நெருக்கடிகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்த இந்த தனுசு ராசிக்காரர்கள் இப்போ தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. தொழில் சிறப்பாக அமையும். புதிய தொழில் தொடங்கலாம். ஏற்கனவே தொழிலில் வந்து சிக்கல்கள் இருக்கிறவங்க அந்த சிக்கல்கள் மாறி மாறி தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். இப்போ அரசியல்வாதி பார்க்குறோம்னா, அரசியல்வாதிகளுக்கு இதுவரைக்கும் பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ பத்தாம் இடத்த குரு பார்வை செய்வதனால அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அரசியலில் உயர் பதவி கிடைக்கும். அரை மக்களால் செல்வாக்கு ஏற்படும். தன்னுடைய தனக்கு மேலே உள்ளவர்களுடைய நட்பையும் பாராட்டையும் பெறலாம். அப்போ அரசியலில் ஒரு யோகத்தை பெறுவதற்கு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகுந்த பலன். அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் எந்த கஷ்டத்தை அனுபவிச்சோமோ அந்த கஷ்டமெல்லாம் விலகி ஒரு லாபமும், ஒரு மனமகிழ்ச்சியும், நிம்மதியும், குடும்ப ஒற்றுமையும், அதாவது நண்பர்களால் ஆதாயமும், எதிரி தொல்லை நீங்குவதும், தொழிற்சாணம் வலுவாக இருக்கிறது, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்களுக்கு ஒரு மிகுந்த நற்பலையும் தருவதனால இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு மிகுந்த சிறப்பான குரு பயிற்சி காலமாக கருதப்படுகிறது. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே இதுவரைக்கும் சனியினுடைய தொல்லை, குருவினுடைய தொல்லை, ராகுவினுடைய தொல்லை, இந்த தொல்லைகளில் இருந்ததுனால எந்த முயற்சியும் அவர்களால் செய்ய முடியல. எந்த முயற்சி செய்தாலும் அவர்களுடைய தடையை ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. திருமணம் பார்த்தா திருமணம் நடக்கலை, வருமானத்தில் வருமானம் இல்லை, தொழிலில் சங்கடம், இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்த இந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு ஒரு மிகுந்த லாபத்தை பெறுவதற்கும், நன்மையை பெறுவதற்கும், திருமணம் கைகூடி வரவும், சிறப்பான ஒரு எதிர்காலத்தை அமைத்துக்கொள்ளவும் இந்த ராகு, கேது, சனி, குரு ஆகிய நான்கு கிரகங்களும் தன் இருந்த நிலையில் இருந்த மாதிரி தனது இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு நற்பலனை தருவதற்கு இந்த கிரகங்கள் மிக யோகமாக அமைகின்றன. அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருப்பது சிறப்பாக அப்படின்னா, பொதுவாக தனக்காரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ரெண்டாம் இடத்தில் அமர்வது யோகமே. ஏன்னா அவர் ராசிக்கு நாலாம் இடத்துக்குரியவராக இருந்து ரெண்டாம் இடத்தில் அமர்ந்து அப்போ சனியோட நீசபங்கு அடையும் பொழுது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகுந்த ராஜயோகத்தை கொடுக்கறது பவர் இருக்கும். வருமானங்கள் கூடும். இதுவரை பல சங்கடங்களை அனுபவித்த இந்த தனுசு ராசிக்காரர்கள் இப்போ மிகுந்த ஒரு ராஜயோகத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு.
Thank you.